ஃபாத்திமா மை கொஞ்சம் கம்மியான மாதிரில சீக்கிரமா சட்டை எடுத்துட்டு வா இதோ வர உங்க சட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அது சரியில்லைன்னா அதுக்கு வர கத்துவீங்க வயசான காலத்துல பாட்டு வேற அத ஓவரா சுத்தாதீங்க அதுக்குள்ள காக்கா வந்து உட்காந்துரு போது இதாண்டி பொறாமங்கிறது இந்த ஊருக்கு நான் ஒரு புரோகிராமுக்கு வரும்போது முட்டாள் தனமா ஒரே ஒரு காரியம் செஞ்சேன் அதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு புரியுதா இந்த ஊர்லயே என்ன மாதிரி ஒரு தமிழ் யாருமே கிடையாது இங்க பாரு செல்லாம் நாம எப்பவுமே ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வர சரி சில்ட்ரே தான் வச்சிருக்கியா ஆமாமா கொட்டி வச்சிருக்கேன்ல இங்க சரி அதை விடு அந்த சென்னு பாட்டில் எடு ரிகர்சல்கே இவ்வளோ ஸ்டைலுனா அப்புறம் ப்ரோக்ராம்க்குலாம் எப்படியோ இந்த கொச்சியில எவ்வளவு தமிழிஸ்டுங்க இருக்காங்க ஆனா என்ன மாதிரி வருமா ஆமாமா உண்மைதான் கேவலமா சொல்றாங்க ஏய் என்னதே இன்னைக்கு பாட்டு கச்சேரியில கண்டிப்பா ஒரு கலக்கு கலக்குவேன் கலக்குற கலக்குல தபையில உடஞ்சிட போது மாமா ரொம்ப பேசாம தபல எடுத்து சைக்கிள்ல வைடா பரதேசி பரதேசி உங்க அப்பா தான் நல்லா சொன்னடா உன்ன எல்லாம் வச்சு மாரடி கிரம்ப சீக்கிரம் கொண்டு போய் வைடாங்க போய் நீங்களே வச்சு கட்டுங்க இவனை இன்னைக்கு அச்ச கொண்டு என்னங்க இவன் கம்யூனிஸ்ட் கச்சேரியில சேர்ந்துட்டான சந்தேகமா இருக்குடி இறா வந்து வச்சிரேன் இவனுக்கெல்லாம் குழம்பே ஓதாம வெறும் சோறு மட்டுமே போட்டு சாவடிக்கணும் டேய் தூக்குடா இன்னும் கொஞ்சம் மேல எப்படி இருக்கே ஜனவரி முதல் நாள் உங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக சர்ச்சு ஸ்கூல்ல ரமணனின் மரணம் எழுத்தும் இயக்கமும் டிப் டாப் அசீஸ் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ரமணனின் மரணம் எழுத்து இயக்கம் டிப் டாப் அசீஸ் இதுல நடிக்கிறவங்க பேர் கூட வச்சிருந்திருக்கேன் அந்த டைம் பாரு ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா கொஞ்சம் போறியா இதாங்க நான் சொன்ன கலைஞர்களோட இடம் ஓ சரி அப்ப நான் இங்கிறீங்களா சரி பார்த்து பார்த்துறேங்க ஆ

கெனிஷ் கான கெனிஷ் கந்தா நீ அரெட்னிக சொந்த சார் ரசிகன் சார் 얘ங்கடா எல்லார பேர் கூட ஒரு காண்ட வைக்கறீங்க ஏய் அங்கடா இங்க வாடா வான்னு சொல்றல நீ அந்த பக்கம் போயே அவள இந்த பக்கம் அனுப்பு நீ ஏன்டா எப்ப பிண்டா நிக்கிற நீ இந்த பக்கம் வா அம்மா என்னவும் பேரு بیا கிட்ட உங்கிட்ட யாரியா கேட்டா முன்னாடி சிரிக்கிறியா பண்றா சார் அவ அவன் அந்த பேர் தான சொல்ல போற அவன் சீக்கிரமா ஆயிடுவா என்னது போறேன்னு கேட்டீங்க உமா உங்க ராம்சாஹிப்போட பாட்டையும் பாடி நீ டீ போடுற ஸ்டைல் இருக்கு பாத்தியா

அம்மா கே பாய் हां ᱴᱤᱠᱚ ᱴᱤᱠᱚ காலங்காதல சாப்பிரத்துக்கு எதுமே இல்லையா அதெல்லாம் இப்பவா வீட்டலயே செஞ்சு எடுத்துட்டு வரல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பலகாரத்தோட இப்ப இங்க வந்திருவா இவனோட யூத பொண்டாட்டி

போலாம் ரைட் ஆமா இந்த யூத பொண்ணோட பேர் என்ன இந்த ஊர்ல இல்லாத ஏதோ ஒரு மெயினோட பேரு நீ சும்மா கிண்டல் பண்ணாதடி உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி கேவலமான பேருதா மரியா மீன் நல்ல பேருதான் ஆமா ஆமா அழகான மீன் இந்த ஊர்லயே இல்ல ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா இந்த யூதர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு போனாலும் இவன் ஒரு யூதப் பொண்ண கல்யாணம் பண்ணதுனால நம்ம ஆசைக்காவது ஒரு ஆளை பார்க்க முடியும் ஒரு லைட்டு ஒரு ஸ்ட்ராங்கு எனக்கு ஒரு மீடியம் போதும் என்ன எனக்கு ஒரு டபுள் ஸ்ட்ராங்கா குடு எனக்கு காலையில டபுள் ஸ்ட்ராங்கா டீ குடிக்கலனா வேலையே ஆகாது. சந்திரு, எனக்கு குடிக்கிற மாதிரி நல்லதா ஒரு டீ போட்டு பார்க்கலாம். பாத்தீங்களா? இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். ஒரு ஆளுக்கு மீடியம், ஒரு ஆளுக்கு டபுள் குடுวะ. ஏண்டா எனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டா நான் கேட்க முடியும்? எல்லாருக்கும் நம்மோட நமஸ்காரம் உண்டு. ஆ நமஸ்காரம். ஆ நமக்கு சக்கரை அதிகமா, பால் அதிகமா ஒரு சாயா குடிங்க. பைசித்துக்கு மேல சாயா குடுறan போல. அக்கா நமஸ்காரம் உண்டு. அப்பா நம்ம சாப்பிடறதுக்கான பொருள் வந்துருச்சு நமக்கு சாயா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கோ சரிப்பா வர டீ சாப்பிட்டு போச்சு இப்போ சாப்பிட கொண்டு வர கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டுல வேற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இவனுக்கு தங்கம் வயிறோம் இந்த மாதிரி ஒண்ணுமே தேவையில்லை கொஞ்சம் ஷாம்பு சோப்பு இந்த வெளிநாட்டில் கிடைக்கிற ஏதாவது ஒரு வாட்சு அது போதும் ஆனால் இதை விற்கிற இவனை ஸ்மக்லர்னு சொல்கிறது தான் ரொம்ப குடும்ப இல்லையாடா ஏ மஸ்தானே இந்த கொச்சிக்காரங்க எழுதின முதல் ஹிட்டு சாங் எதுன்னு சொல்லு பாப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரும் கேட்டுக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த கொச்சியில் இருக்கிற ஒரு தயாரிச்சது தான் நீல கோயிலுங்கிற படம் அதை பாஸ்கர் மாஸ்டர் எழுதி கே ராகவனுங்கிற ஒரு மியூசிக் போட்டு நம்ம மெஹபூபாய் பாடின பாட்டு ஒன்று இருக்குது சின்ன வயசில் அவர் இந்த பாட்டு பல இடங்களில் பாடினத நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆ அன்னைக்கு மெஹபூபாய் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கச்சேரியா நடக்கும் என்ன சாங் இல்லாதெல்லாம் நீங்க எல்லாம் கடை எதுக்கு திறந்து வச்சிருக்கேன் முதல்ல இந்த பாட்டும் கூத்தல்ல ஏற கட்ட வச்சுட்டு முதல்ல நல்ல வேலை பார்க்க வழிய பாரு பாண்டாரம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பாட்டு கூத்து கலை இந்த மாதிரி எதுவாது தெரியுமா பசங்க ஆனா தூண்டில் ஏதாவது விழுந்துருச்சான்னு பாக்குறேன் இல்லன்னா என் பொழப்பு அதை போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

உங்கள வாச்சி வேணுமா சரோஜி தேவி எங்க போயிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குடா உனக்கு டெய்லி வேண்டுதல் தானே வேற வேலையா இல்லையா உனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு வேண்டுதல் இருக்கு அதனால நான் போயிட்டு இருக்கேன் கடவுள முடியும்ச்சே இந்த அம்மா புருச உண்மையில பாவம் தாண்டா என்னடா கப்பல் பொடியும் என்னாச்சு எனக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சுச்சு கொஞ்ச நேரத்துல லீவி காரங்க எல்லாருக்குமே நஷ்டம் தான் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வராங்க